Hi all, welcome back to my channel Shadow Black Beauty. So, we are going to see a super cooking video. So, this is a Kerala style or a dish. So, try and try and try. Subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தாங்க சோ ரொம்பவே யம்மியா இருக்கும் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல்ல இருக்கும் சோ பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதுல சிக்கன் கிரேவி பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம pan எடுத்துக்கலாம் pan எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்துறங்க சோ இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கனா தான் நல்லா இருக்கும் as என்ன சொல்றது எல்லா கேரளா டிஷ்க்கும் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் சோ ஒரு 4 கிராம்பு ஒரு 2 பட்டை அப்புறம் கருவாப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் சோ அது வந்து நான் நல்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அத வந்து நம்ம போட்டுக்கலாம் So, epon solra marda and the vengaya vasana pora varicum, nalla vanaki konga, sapada vanda taste nalla kadakum. Na ye the solitaire cana, onion nalla vanaklaina, and the smell rinda and the taste poidum. Adanada. So, ipa patina adatha, natakali vanda, paste vanda, archer chirke, so ada potricla, idilavanda navanda, or nala varamalahaum potricke. இதோ அதே மாதிரி நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் மல்லி தூள் போட்டுருக்கேன் and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க போதும் and இப்போ வந்து chicken masala போட்டுட்டேன் because ஏன் நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்கறனா நான் பச்சை மிளகாய் இதல ஆட் பண்ணுவேன் அதனால தான் சோ இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷா கழுவி வச்சிருக்க chicken ஆட் பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா அந்த மசாலா கூட நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா வேகட்டுங்க and பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம salt போட்டுக்கலாம் salt வந்து இப்போ first கொஞ்சம் வேகறக்கு இப்போ திக்கி போட்டுக்கலாம் நல்லா வந்து salt-ல நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes 5 to 10 minutes வந்து நல்லா வேகட்டும் பாத்தீங்களா பாத்தீங்களா நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுட்டேன் ஏற்கனவே இப்போதாங்க மெயினே கொஞ்சம் நான் வந்து 1/2 கப் வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சிருக்கேன் first எடுத்த தேங்காய் பாலே சோ எல்லாரும் வந்து செகண்ட் தேங்காய் பால் first தேங்காய் பால்லாம் சொல்வாங்க நான் first எடுத்த தேங்காய் பாலே ஒரு 1/2 கப் ஊத்திட்டேன் சோ அதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சு அதே வந்து நான் ஊத்திக்கிறேன் சோ இது போடுங்க இதுக்கு மேல வேண்டாம் போட்டிங்கனா டேஸ்டே மாறிடும் சோ அந்த தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு இல்லையா இத வந்து ஒரு 10 minutes அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க அந்த தேங்காய் பால் வந்து நல்ல chickenல வந்து நல்ல உள்ள போச்சுனா தான் அந்த டேஸ்டே இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூடி வெச்சுக்கலாம் ஒரு 5 minutes மூடி வெச்சிட்டு தரந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் இப்போ வந்து கடைசி நேரத்துல போட்டிங்கனாக்க அந்த டேஸ்ட் வந்து செமையா இருக்கும் சோ இவ்ளோ தாங்க தேங்காய் பால் chicken gravy வந்து கிரேவி மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் குழம்பு மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் சோ பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு 2 minutes இல்லனா ஒரு 3 minutes நல்லா வேக விட்டுக்கோங்க சோ நம்மளோட தேங்காய் பால் ரெசிபி இஸ் ரெடி நவ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி நல்லா மேல தூவி ஊத்திட்டு சோ கிரேவி பாத்தீங்கன்னா எவ்வளவு வாட்டரியா இருக்குன்னு சோ நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு கேரளா டிஷ்ங்க சோ தேங்காய் பால் ஊத்துறதனால ரொம்ப ஜூசியா நல்லா இருக்கும் கிரேவி சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா subscribe like and share thank you bye bye